ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தர்ஷினி. நம்மள எல்லாருக்குமே வந்துட்டு வில்லேஜ் இல்லை இன்டீரியராக இருக்கிற ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அது என்னவாக இருக்கும்னா மேபி மண் ரோடு இருக்கிற விஷயங்களாக இருக்கலாம், இல்லை வந்து தண்ணி வசதி வந்து அவ்வளோ அதிகமாக இல்லை அப்படிங்கிறதா இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் ஏதாவது படிப்பு வேணும் அப்படின்னா ஸ்கூல் வந்து ப்ரைமரி ஸ்கூல் மேபி இருக்கலாம், செகண்டரி ஸ்கூலுக்கு நான் டவுனுக்கு போய் தான் படிக்கணும், என் பேத்தியோ இல்லை என் குழந்தையோ வந்து டவுனுக்கு தான் அனுப்பணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வில்லேஜ் அப்படிங்கிறது இது மட்டும்தானா? இந்தியாவில் வந்து வெறும் கிராமம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் சுற்றி இருக்கா, இல்லை சில கிராமங்கள் வந்து வேற ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருக்கா, இல்லை அவங்கள திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கிற விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த லிஸ்ட்டில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஏதாவது அந்த மாதிரி ஒரு புதுசாக இல்லை வித்தியாசமாக இருக்கிற வில்லேஜ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் வித்தியாசமாக இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற வில்லேஜஸில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ஹிவாரி பசார் அப்படிங்கிற வில்லேஜ். இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகே, இது ஏன் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை வியர்டாக இல்லை யூனிக்காக இருக்கிற விஷயத்தில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் இருக்கிற ஃபார்மர்ஸ், இது மேஜராக வந்து ஃபார்மர்ஸ் ரிலேட்டாக இருக்கிற வில்லேஜ் தான். ஸோ பேசிக்கலி 30 வருஷத்துக்கு முன்னாடி நிறையா வறட்சி அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஊரை விட்டு ஃபேமிலியோடு வந்து நிறைய பேர் வெளியில் போயிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சில ஃபார்மர்ஸ் வந்து சூசைட்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இவங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வில்லேஜ் வந்து வில்லேஜ் ஆஃப் மில்லினியர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரோட இருக்கு. இந்த ஊர்ல நிறைய மில்லினியர்ஸ் வந்து இருக்காங்க, ரொம்ப பணக்காரங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த பணக்காரங்கெல்லாம் வேற மாதிரி விஷயங்கள் பண்றவங்களா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஜாபோ இல்லை வேற ரோல் வேற ஒர்க்ல இருக்கிறவங்களான்னு கேட்டா இல்லை, அவங்க எல்லாருமே வந்து ஃபார்மர்ஸ் தான். ஆல்மோஸ்ட் அந்த ஊரில் வந்து 235 ஃபேமிலிஸ் இருக்குது, அதில் ஆல்மோஸ்ட் 60 மெம்பர்ஸ் வந்துட்டு அந்த மில்லினர்ஸாக இருக்காங்க. இவ்வளோ தூரத்துக்கு வந்து எப்படி அவங்க டெவலப் பண்ணாங்க, அந்த மாதிரி ரொம்ப வறட்சியாக இருந்த பூமி ஆனால் ஃபார்மிங் மூலமாகவே எப்படி இவ்வளோ டெவலப் பண்ணாங்க, அது வந்து ரொம்ப ஒரு புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்க வந்து 1989 ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது அந்த ஊரில் வந்து ஒரு பர்சனை வந்து பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் அந்த டைமில் அந்த ஊரில் வந்து படித்த ஒரே ஆள். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, வித்தியாசமாக அப்படி என்ன பண்ணுறாரு, எப்படி எல்லாத்தையுமே பணக்காரராக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஸோ அவங்க வந்து இந்த வாட்டர் தானே ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இரிகேஷன் சிஸ்டம், நல்ல ஒரு இரிகேஷன் சிஸ்டம் வந்து செட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நல்ல வாட்டர் ப்ரோக்ராம், அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அது மூலமாக மழை தண்ணி எல்லாத்தையும் சேகரித்து வச்சுட்டு இந்த மாதிரி வறட்சி இருக்கும்போது அந்த தண்ணியை ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபார்மர்ஸ் எல்லாருமே எல்லா நேரத்துலையுமே ரொம்பவே செழிப்பாக இருக்காங்கிறதுனால தான் இந்த ஊர் வந்து நிறைய பணம் விஷயத்துலையும் சரி அண்ட் டெவலப்மெண்ட் விஷயத்துலையும் சரி ரொம்பவே டெவலப் ஆகுறாங்க. செகண்டாக இருக்கிற வில்லேஜ் என்னன்னா லோங்வா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இது எங்கே இருக்குன்னா நாகாலாண்டில் இருக்குது. ஸோ இதில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த ஊரில் வந்துட்டு இருக்கிற சீஃப் அவங்களோட வீடு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் இருக்குது. அந்த லொக்கேஷன் எங்கேன்னா இந்தியாவுக்கும் மியான்மாருக்கும் இருக்கிற எக்ஸாக்ட் அந்த பார்டரில் தான் வந்து இந்த வீடு இருக்குது. ஸோ இந்த வீட்டில் யார் அந்த சீஃபாக தங்கியிருக்கிறாங்களோ ஒரே டைமில் வந்துட்டு இந்தியாவிலையும் இருப்பாங்க மியான்மர்லேயும் இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த வில்லேஜில் இருக்க பீப்புள் பை டிஃபால்ட்டாகவே அவங்களுக்கு ரெண்டு சிட்டிசன்ஷிப் இருக்கும், இந்தியா சிட்டிசன்ஷிப் இருக்கும் மியான்மரோடதும் இருக்கும். ஸோ டியூவல் சிட்டிசனாக தான் இருப்பாங்க இவங்க. மூணாவதாக பார்க்குற வில்லேஜ் என்ன அப்படின்னா பர்வான் காலா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் தான். இது எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. எதனால் இது வந்து ஒரு வியர்டான ஒரு ஊராக இருக்குது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 2017 வரைக்கும் 50 இயர்ஸ், அதுக்கு முன்னாடி 50 இயர்ஸில் வந்து கல்யாணமே வந்து இங்கே நடக்கலை. அதுவும் இந்தியாவில் வந்து கல்யாணங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன், எவ்வளோ ஃபேமஸான ஒரு ஃபங்க்ஷன், அது வந்து இந்த ஊரில் நடக்கவே இல்லை. அதே மாதிரி இந்த ஊருக்கு ஒரு பேரும் கொடுக்குறாங்க, வில்லேஜ் ஆஃப் பேச்சுலர்ஸ் இல்லை வில்லேஜ் ஆஃப் அன்மேரிட் பீப்புள் அப்படிங்கிறது. மெயினாக வந்து ஏன் இங்கே வந்து நிறைய எந்த கல்யாணமே நடக்கலை அந்த 50 வருஷத்தில் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இல்லை. இந்த ஊருக்கு நீங்கள் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வந்து ட்ரக்கிங், அதாவது நடந்து மட்டும்தான் நீங்கள் போய் தான் இங்கே ரீச் பண்ண முடியும். எந்த பஸ்ஸு காரு எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை. அதனால் என்ன நடக்குதுன்னா, மற்ற ஊர்லேருந்து பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஏன் இந்த ஊரில் கொடுக்கணும், ஏன் வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தணும், டிரான்ஸ்போர்ட்டே இல்லை எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஊரில் வந்து பொண்ணு கொடுக்குறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கல்யாணம் அப்படிங்கிற ஒன்றே நடக்கலை. பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் 2017 ஒரு ரோட் சிஸ்டம் வந்து இவங்க செட் பண்ணுறாங்க. 2017 தான் 50 வருஷத்துக்கு அப்புறம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து கல்யாணம் நடக்குது அந்த ஊரில். அடுத்ததாக இருக்கிற வித்தியாசமான வில்லேஜ் என்னென்னா மரோட்டிச்சல் வில்லேஜ். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் வந்து இந்த ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா
கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது ஆக்சுவலாக எதனால் வந்து இது யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த ஊர் வந்து ரொம்ப நாளாகவே இந்த ஊரில் இருக்க மக்கள் நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஆல்கஹாலுக்கு அடிக்ஷனாக இருந்திருக்காங்க. ஸோ நிறையா குடிக்கிறது அந்த பழக்கத்துக்கு வந்து ரொம்ப அடிமையாக இருந்திருக்காங்க, அது ரொம்ப அடிக்ஷனாகவே இருந்திருக்கு. பட் ஒரு பாயிண்டில் என்ன முடிவு பண்ணுறாங்க இந்த ஊர், எஸ்பெஷலி அந்த யார் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்களே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக இதை விட்டு வெளியில் வரணும், இது நம்மளுக்கு நல்லதில்லை அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ பேசிக்லி ஏதாவது ஒரு அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ் ஆக்சுவலாக இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயந்தான், அது எந்த மாதிரியான அடிக்ஷனாக இருந்தாலுமே. ஸோ அதனால் இந்த ஊரில் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் உன்னிகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து ஓகே என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது செஸ் வந்து விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே யாரெல்லாம் ஆல்கஹாலிக்கு அடிக்ஷனாக இருக்காங்களோ அவங்க எல்லோரும் செஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நிலமையில வந்து அல்மோஸ்ட் அந்த என்டையர் வில்லேஜுமே வந்து அந்த குடி பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. அல்மோஸ்ட் 90% ஆஃப் த பீப்புள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் ஏஜ் எல்லா விஷயத்துலையுமே, சின்னவங்களோ பெரியவங்களோ லேடிஸோ இல்லை ஜென்ஸோ எல்லாருமே வந்து செஸ் விளையாடுவாங்க 90% ஆஃப் த வில்லேஜ் பீப்புள் அப்படிங்கிறது தான் இது இந்த வில்லேஜோட ஒரு யூனிக்கான விஷயம். இந்த லிஸ்ட்ல அடுத்ததாக பார்க்குற வில்லேஜுக்கு முன்னாடி, இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க, ஊருக்கு போகும்போது பாதி வழியில் உங்களுக்கு தோணுது வீடை வந்து நீங்கள் பூட்டில் எஸ்பெஷலி சாவியை வந்து கதவுலையும் விட்டுட்டு போயிட்டீங்க, இவந்தோ வீட்டுக்குள்ளே வந்து மணி இல்லை இல்லை வந்து கோல்டு இல்லை எல்லாத்தையும் லாக்கரில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலையுமே உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமான்னு கேட்டால், இல்லை கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது, நான் திரும்பி வந்து கம்ப்ளீட்டாக பூட்டிட்டு தான் கிளம்புவேன் அப்படிங்கிற மாதிரியான சினாரியோ தான். ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக் வில்லேஜ் இது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில், வில்லேஜ் பேர் வந்து சனி சிங்னப்பூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் தான். இந்த வில்லேஜில் வந்து ஆக்சுவலாக கதவே கிடையாது எந்த வீட்டுக்குமே, அதுதான் இந்த வில்லேஜோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே. ஸோ பேசிக்கலாக இந்த வீட்டில் என்ன பொருள் வச்சாலும் எல்லா வீட்லேயுமே, அந்த ஊரில் இருக்கிற எல்லா வீட்லேயுமே என்ன பொருள் வந்து வச்சாலும் மணியோ இல்லை ஏதாவது வேல்யூபிளான திங்ஸோ எது வச்சாலும் காணாமல் போகாது. இன்கேஸ் யாராவது அதை எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு 7.5 வருஷம், அந்த சனி பகவான் வந்து 7.5 வருஷம் ஏதாவது ஒரு பேட் லக்கை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது இந்த ஊரோட ஐதீகமாக இருக்குது. அண்ட் டாப் ஆஃப் இட், வீடுக்கு மட்டும் கதவு இல்லாமையோ இல்லை வீட்டில் மட்டும் இந்த மாதிரி இந்த லாக்கர்லாம் இல்லாமலேயோ இல்லை, அந்த ஊரில் இருக்கிற பேங்க்குக்குமே ஆக்சுவலாக டோர் கிடையாது. அதுதான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப க்ரேஸியாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் எந்த விதமான பொருளுமே திருட்டு போகல அப்படிங்கிறதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயமா இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த ஒரு வில்லேஜ் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எல்லா பிளேஸுமே இந்த மாதிரி இருக்கே இல்லை, உலகத்துலேயே எல்லா பிளேஸுமே இப்படி இருக்குது, லாக்கர் தேவையில்லை அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் சிக்ஸ்த்தாக பார்க்குற வில்லேஜ் என்னென்னா புன்சாரி அப்படிங்கிற வில்லேஜ். இது எங்கேனா குஜராத்துங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இந்த ஊர் இந்த ஸ்பெசிஃபிக் கிராமத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த கிராமமே ஆக்சுவலாக ஸ்பெஷல் தான். ஸோ இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டோம் அப்படின்னா, இது உண்மையாலுமே கிராமம் தானா இல்லை இது சிட்டி தானா அப்படிங்கிற மாதிரி. அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைஃபை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24 hours வைஃபை இருக்குது. ஸோ இது சிட்டிலேயே நார்மலி வந்து நிறைய இடத்துல நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய இடத்துல இன்ட்ரப்ஷன் அந்த 24 hours வைஃபைங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸி இல்லை. ஸோ இந்த ஊரில் இந்த கிராமத்தில் வந்து ஆக்சுவலாக அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எந்தெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸோ அந்த இடத்துலலாம் சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ அது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயம், ஒரு கிராமத்தில் வந்து சிசிடிவி கேமரா இருக்கிறது அப்படிங்கிறது. இதை தவிர வேறு என்ன அந்த ஊரில் இருக்குன்னா, ஒரு ரொம்ப நல்லாவே சோலார் பவர்டு ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலாக எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் பண்ண தேவையில்லை, ஒரு ரினியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி ஒரு சோலார் லைட் சிஸ்டம் அதாவது ஸ்ட்ரீட் லைட் சிஸ்டம் கொண்டு வரதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம் இல்லை, அதுவும் கிராமத்தில். இதை தவிர வேறு என்ன இருக்குது இது மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஏதாவது இன்கேஸ் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா 1 lakh வரைக்கும் மெடிக்கல் கவர் இருக்குது. அதை தவிர நார்மலாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல அது வந்துட்டு 25,000 வரைக்கும் இருக்குது. ஸோ இது நம்மளே இண்டிவிஜுவலாக சிட்டியில் வாழும்போது கூட இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஏங்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதை தவிர இன்னொரு விஷயமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அவங்க ஊரில் வாட்டர் அதாவது அந்த வில்லேஜில் வந்து தண்ணி ரொம்ப க்ளீனான வாட்டருக்கு வந்து காஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு 20 liter கேனே வந்து 4 rupees தான் இந்தியன் காஸ்ட்டில். இந்த லிஸ்ட்டில் 7வதாக பார்க்குற வில்லேஜ் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. வில்லேஜ் பேர் என்னென்னா வெள்ளகவி அப்படிங்கிற வில்லேஜ். இது வந்து கொடைக்கானலுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த ஊரில் அப்படின்னா, கிட்டத்தட்ட 150 பேர் இந்த ஊரில் வந்து இருக்காங்க. ஆனால் இந்த ஊரில் வந்து டெம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 temples இருக்குது. எப்போவுமே வந்துட்டு ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் இந்த டெம்பிளுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்களுக்கு கடவுளோட நம்பிக்கையும் இருக்குது. அந்த பிளேஸே வந்து ரொம்ப ஒரு ஹோலி பிளேஸ் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதனால அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாருமே செருப்பு அப்படிங்கிறதே போட்டிருக்கவே மாட்டாங்க. இன்கேஸ் யாராவது அது போட்டாலுமே அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படிங்கிறத இது இந்த ஊரோட ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஊருக்கு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா ஒரு ட்ரக்கிங் அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஃபைனலாக பார்க்க போகிற வில்லேஜ் என்ன அப்படின்னா ஷெட்பால் அப்படிங்கிற வில்லேஜ். இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது.
அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த வில்லேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்மளாம் வீடு கட்டும் போது எந்த பெட்டுக்காக ஆக்சுவலாக வந்து ரூம் கட்டுவோம், ஸோ மேபி டாகுக்காக கட்டுவோம், இல்லை வந்து இப்போ வந்து பேர்ட்ஸ், சிலர் வந்து அந்த லவ் பேர்ட்ஸோ இல்லை வேற ஏதாவது பேர்ட்ஸ்க்காக வந்து கூண்டு கட்டுறது, இதெல்லாம் வந்து ஒரு காமனாக இருக்கிற விஷயமா இருக்குது. ஆனால் நீங்கள் யாராவது உங்கள் வீட்டில் வந்துட்டு பாம்புக்காக வந்து ஏதாவது ஷெல்டர் வந்து ரெடி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த ஊரோட ஸ்பெஷலே அதுதான், இந்த ஊரில் வந்து நார்மலாக இருக்கிற மக்கள் கூட கோப்ரா, அதுவும் பாம்பில் நார்மலான பாம்பு கிடையாது, கோப்ரா அந்த பாம்பு வந்து எல்லாத்தோட வீட்லேயுமே வீடு கட்டும் போது ஒரு ஸ்பேஸை அலோகேட் பண்ணுறாங்க. அந்த பாம்பு வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இது வந்து நினச்சி கூட பார்க்கவே முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஊருக்கு நீங்கள் வந்து இன்கேஸ் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ரோட்லேயோ இல்லை அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவோ மக்கள் எப்படி நார்மலாக நடப்பாங்களோ அதே மாதிரி தான் கோப்ராஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாம்புக்கு பயப்படுறீங்க அப்படின்னா இந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இதை தவிர வேறு என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி அந்த ஊரில் இவ்வளோ கோப்ராஸ் இருக்குது, வேறு ஏதாவது பாம்பு வந்து கடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், இது நாள் வரைக்கும் மக்கள்னால பாம்புக்கோ பாம்புனால மக்களுக்கோ எந்த விதமான பிரச்சனையுமே வந்ததில்லை அப்படின்னு தான் அந்த ஊர் மக்களுமே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்தியாவில் இருக்கிற வில்லேஜஸில் நம்ம நினச்சி கூட பார்க்கவே முடியாத வித்தியாசமான விஷயங்கள். இதை தவிர வந்து ஒரு வில்லேஜ் பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காக பேசியிருப்பேன். அந்த வில்லேஜ் வந்து கொடினி, கேரளாவில் இருக்கிற ஒரு வில்லேஜ். அதோட லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வில்லேஜில் அப்படி என்ன யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் வேறு ஏதாவது வித்தியாசமான விஷயத்தோடு நம்ம பார்க்கலாம். பாய்.